நம்மளோட இன்னைக்கான வீடியோ நகரத்தார்களோட நடுவீட்டு கோலம் எப்படி போடுறது அப்படிங்கறத பாக்க நடுவீட்டு குளம் போடுறதுக்கு பச்சரிசி மாவு தான் தேவை பச்சரிசி வந்து நான் இன்னைக்கு அரவளக்கு எடுத்திருக்கேன் அரை ஒளக்கில் நல்லா தண்ணி ஊற்றிட்டு அதை களைஞ்சு அழுக்கெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சிங்கன்னா அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி டபுள் சைஸ்ல ஊறி இருக்கும் கையில எடுத்து நசுக்கி பார்த்தா தெரியும் நல்லா இந்த மாதிரி ஊறி இருக்கணும் அரிசி இந்த ஊர்ன அரிசியை ஜார்ல போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்த மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை சப்போஸ் கொஞ்சம் கூட தண்ணி ஆயிடுச்சுனா கூட நீங்க கவலைப்பட வேணாம் அப்படியே வச்சிட்டீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் கழிச்சு மேலாக தண்ணி தெளிவாக வந்துடும் அதை இறுத்து ஊத்திட்டு அடியில் இருக்க கெட்டி மாவை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த கெட்டியான மாவை பேப்பர்ல தட்டி தட்டி இந்த மாதிரி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி காஞ்சி நமக்கு ஒரு வில்ல மாதிரி கிடைக்கும் நாங்கள் கோலக்கொட்டு மாவுன்னு சொல்லுவோம் நார்மலாக இந்த எல்லா விசேஷங்களுக்குமே நாங்கள் வந்து நடுவீட்டு குளம் போடாமல் ஆரம்பிக்கவே மாட்டோம் அதனால இந்த மாவு வந்து கண்டிப்பா எல்லார் வீட்லயும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க காய வச்சு இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கிளாத்ல எடுத்து தான் நம்ம போட போறோம் அந்த நடுவீட்டு கோலம் போட்டுக்கிட்டே இந்த கோலத்தோட பயன்கள் எல்லாம் என்ன இது எதுக்கெல்லாம் நாங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம கேட்கலாம் இப்ப நான் போடுறத பாருங்க நீங்க நீங்க பாத்துட்டே இருக்க கேப்ல நான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்றேன் இப்ப நடுவீட்டு கோலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நார்மலா பொங்கல்ல பிள்ளையார் நோன்பு அதுக்கப்புறம் நிறைய விசேஷங்களுக்கு வந்து எந்த ஒரு விசேஷம் ஆனாலும் இந்த நடுவீட்டுக் குளம் போட்டுதான் வந்து நாங்கள் விசேஷத்தையே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ பிள்ளையார் நோம்புக்கு போடுறோம் அது பொங்கலுக்கு போடுவோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கல்யாணங்கள்ல கூட வந்து சாமி வீட்டுக்குள்ள முதல்ல இந்த நடுவீட்டுக் குளம் தான் ஆரம்பிப்போம் அது மட்டும் இல்லங்க இப்போ பொம்பளை பிள்ளைங்களா இருந்தா சடங்கானா இந்த நடுவீட்டு குளம் கண்டிப்பா போடுவாங்க பிள்ளை பிறந்து கூட்டி விடையிலையும் பிள்ளை பிறந்து கூட்டிட்டு போகையிலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நடுவீட்டுக் குளம் போட்டுதான் வந்து அனுப்பி விடுவாங்க இந்த மாதிரி ரொம்பவே விசேஷமான நடுவீட்டு குளம் கண்டிப்பா நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த நடுவீட்டு குளம் எப்படி போடுறதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும் ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து நகரத்தார்கள் எல்லாருமே உங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க நடுவீட்டு குளம்ங்கறது இந்த மாதிரிதான் ஸ்டார்ட் பண்ணி போடுவோம் நம்ம இதுல நெருக்க நெருக்கமா நம்ம நெலி போடுறதுக்கான காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சொந்த பந்தங்கள்லாம் நெருங்கி வரணும் அந்த மாதிரியான ஒரு ரீசன் இருக்கு இப்ப நாலு சைடும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கால் போட்டிருக்கேன் இல்லையா இந்த நாலு சைடும் கால் போடுறது பாத்தீங்கன்னா அது வந்து எட்டு வரும் எட்டு திசையிலிருந்தும் நமக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் இந்த மாதிரி கோபுரம் வரைகிறதுக்கான அர்த்தம் வந்து கோபுரமாகவும் வரைவாங்க ஒரு சிலர் வந்து அதை கலசம் மாதிரி கூட வரைவாங்க இப்ப பாருங்க இந்த மாதிரி ஷேப்ல கூட வரைவாங்க அதாவது இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்ம கோயில் கோபுரத்தை வந்து குறிக்கும் இந்த மாதிரி கோபுரம் மாதிரி உயர்ந்து நிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தமும் இருக்கும் நாலு கார்னர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா பூ போடலாம் இல்லைன்னா கலவடை போடலாம் இல்லனா வந்து சங்கு வரைவாங்க சங்கு வரைஞ்சா எந்த ஒரு பாத்தீங்கன்னா சங்கு ஊதி தான் வந்து நாங்க ஆரம்பிப்போம் எப்படி நடுவீட்டு கோலம் போட்டு ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி சங்கு ஊதி தான் வந்து நல்ல விசேஷங்களை ஆரம்பிப்போம் அதுக்கான அறிகுறி சங்கு போட்டா இதே பூ வரைஞ்சா வந்து நல்ல பூ மலர்கள் போல பூத்து குலுங்கணும் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் சொல்லலாம் இந்த கலவிட போடுறது பாத்தீங்கன்னா நல்ல எல்லா செல்வங்களும் வந்து பெருகி வரணும் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் அடுத்த ஒரு மெயினான திங் என்னன்னு பாத்தீங்கன்னா பைனலா முடிஞ்சதுக்கு அப்புறமா கோலத்துல வெளியில சுத்தி ரெண்டு புள்ளி வைக்கணும் கண்டிப்பா ரெட்ட புள்ளி தான் வைக்கணும் எல்லா நல்ல விசேஷங்களுக்குமே வந்து ரெட்ட புள்ளி தான் வைப்பாங்க ஒத்த புள்ளி வைக்க கூடாது ஸோ ரெட்ட புள்ளி வைக்கிறது வந்து ரொம்பவே நல்ல ஒரு அறிகுறி அதாவது கணவன் மனைவி வந்து இணைஞ்சி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தமும் சொல்றாங்க நிறைய பேரு இந்த மாதிரி அருமையான சூப்பரான நடுவீட்டு கோலம் உங்களுக்காக போட்டு காமிச்சிருக்கேன் நான் இது பாத்தீங்கன்னா நாங்க பிள்ளையார் நோம்புக்காக போட்டது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் மோர் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ் அண்ட் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் டு பிளேவர்ஸ் ஆஃப் செட்டிநாட் அண்ட் ஸ்டே கனெக்டட் வித் மி வல்லிக்கன் வல்லியப்பன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய பாய்